மக்கள் எல்லோரும் சமைக்காத நாசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய அற்புத உணவாக எல்லோரும் விரும்பி மனம் விரும்பி சாப்பிடக்கூடிய நாசி இல்லாமல் சைவத்திலையும் இருக்குது, அசைவத்திலையும் இருக்குது. நம்ம இங்கே சமைக்காமலேயே பெரும் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சமைக்காத பொங்கல் செஞ்சுருக்கிறோம், சமைக்காத பாயாசம் கொடுத்துருக்குறோம். இப்போ முதல் முறையாக சமைக்காமலேயே நாசி இல்லாமல் கொடுத்துருக்குறோம். இட்லி, தோசை, வடை, பாயாசம் எல்லாமே சமைக்காமல் செஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் அசத்தியிருக்கிறோம். உலக நாடுகள் முழுக்க பயிற்சிகள் நடக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இன்றைக்கி எல்லா மக்களும் ரொம்ப அற்புதமாக இயற்கை உணவு சாப்பிட்றாங்க. நாசிலமாக எல்லோரும் சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மிக அற்புத இயற்கை உணவாக ஒவ்வொரு மக்களும் இந்த உணவை கொண்டாடக்கூடிய அந்த சுவைத்தன்மையை நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறை சாப்பிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்காக மீண்டும் வந்து அந்த உணவை சுவை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சாப்பிட்டு அந்த சுவையை உணர்ந்த பிறகு மீண்டும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக வந்து இயல்பு தான். இது எல்லாமே சமைக்காத பொருளாக இருப்பதால் மக்களுக்கு அப்படியே பசுங்கனிக சக்திகளும் கிடைக்கிற காரணத்தினால எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சமைக்காத அந்த நாசிலமாவை சாப்பிட்றதுக்கு விருப்பம் காட்டுறாங்க. அதில் அந்த சம்பல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு உணவாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கிய குறிப்பாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நம்ம மக்கள் எல்லோர்ட்டையும் நாசிலமாக எப்படி இருக்குது, இயற்கை உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிற சம்மந்தம் நம்ம கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ரமேஷ், தூத்துக்குடிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இப்போ பரவாயில்ல, டேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் டேஸ்ட் நல்ல கரெக்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கரெக்டாக, தனித்தனியாக சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குது, பிடிக்குது, நல்லா தான் இருக்குது, பண்ணலாம். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரெண்டாம் நாள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, பழைய மாதிரி தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. என் பேர் சுந்தர், கோயம்புத்தூர் தான். நீங்கள் கொடுக்குற ஃபுட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நேற்று இன்றைக்கி சாப்பிட்டதே உடம்பு வந்து கொஞ்சம் லேஸாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஓகே. குட் ஆஃப்டர்நூன், என் பேர் லியோ, ஃப்ரம் பெங்களூர். இது ஃபஸ்ட் டைம் வரும்போது எதையுமே ஆக்சுவலாக நான் எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். பட் இப்போ ரெண்டு நாள் நான் சாப்பிட்டது கம்ப்ளீட் வேறு ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, நல்லாயிருக்கு. எந்த நெஞ்சரிச்சலும் இல்லை, எதுவுமே எனக்கு இந்த இந்த ஃபீலிங்கே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து நெஞ்சரிச்சல் உண்டு, நான் பிஸ்னஸ் மேனு, ஃபுல்லாக மார்க்கெட்டில் அலைஞ்சிட்டே தான் இருப்போம், எப்போ சாப்பிட்டாலும் நெஞ்சரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு நாள் சாப்பிட்டது அந்த ஒரு நெஞ்சரிச்சல் எதுவுமே இல்லை. சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவரில் டைஜஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உடம்பு குறைச்சலாம், எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, ஆரோக்கியம் இருக்கும். தேங்க்யூ. இயற்கை உணவு வந்து சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்குது. அப்புறம் சாப்பிட்டா பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, தூக்கம் வரல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாடி ரொம்ப லைட்டாகிடுது, நல்லாயிருக்கு. பேர் எழில்மேரி, நான் சிவகாசியிலேருந்து வர்றேன். இன்றைக்கி கொடுத்த ஃபுட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஆனால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். இந்த ஃபுட்டு வந்து திருப்பி வாங்கி சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுலேயும் அந்த தக்காளி வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து சமைக்காத உணவு தான், சமைக்காத உணவையே இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இங்கே வந்த பரட்டி தான் தெரியுது. அந்த காம்பினேஷன், அவல் ப்ளஸ் அந்த தக்காளி கொத்து காம்பினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இது மலேசியன் ஃபுட்டுன்னு சொன்னாங்க சார் வந்து. மலேசியன் ஃபுட்டில் வந்து இவ்வளோ டேஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் சார் கொடுத்த ஃபுட்டில் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்குது. வணக்கம், என் பேர் கலைசெல்வி, ஈரோட்லேருந்து வரேங்க. இயற்கை உணவு வெரைட்டியாக நல்லாயிருக்கு. இந்த மலேசியன் ஃபுட்டை வந்து தேங்காய் பாலில் ஊற வச்சு செஞ்சுருக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்மெல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாசம் பார்த்துட்டு தான் சாப்பிட்டேன், வெரி டேஸ்டி அண்ட் சூதிங். அந்த வாசமே வந்து அரோமா தெரப்பி மாதிரி வெரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு காம்பினேஷன் அந்த தக்காளி தொக்கு இட்ஸ் டாப், அதோடு சேரும்போது இது ரெண்டும் டாப் டக்கர் மாதிரி, வெரி வெரி குட் ஃபுட். அப்புறம் சாலட்க்கு குக்கும்பர், டெசர்ட்க்கு டேட்ஸு, வேர்க்கடலை க்ரன்ச்சி ஃபீலிங்க்கு. ஸோ எவ்ரி திங் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அ பேலன்ஸ்டு மீல் விச் சாட்டிஸ்ஃபைஸ் அவர் அப்படைட்.